இப்போ நாம் வந்திருக்கிற இடம் வேலூர் சத்துவாச்சேரி டபுள் ரோட்ல இருக்கிற சாண்ட்விச் வில்லா. இவங்க நம்ம foodlocale.inல ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃப்ரீ வெப்பேஜாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஷாப்பில் என்னென்ன ஸ்பெஷல்ன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஷாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் டோட்டலாக வந்து நேச்சுரலாகவே பண்ணியிருக்காங்க. இந்த நேச்சுரலாக பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக மூங்கில வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிள் சேர் எல்லாமே ஒன்றில் தான் பேஸ் பண்ணி இது ஒரு நேச்சுரலாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக டோட்டலாகவே இருக்குது. இங்கே உள்ள வந்து அந்தளவுக்கு ஹீட் எதுவும் இருக்காது. அந்த ஒரு கான்செப்டாக மட்டுமே இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டை சாப்பிடும் போதும் சரி, நம்ம நேச்சுரலாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கணும் அந்த ஒரு ஃபீலுக்காகவே எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் வேணும். அந்த இந்த வேலூர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கான்செப்டில் வேணுன்றதுக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஷாப்போட மெனு பார்ப்போம். மெனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இதில் என்னென்ன இருக்க வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. சாண்ட்விச் வெரைட்டிஸ், அந்த சாண்ட்விச் ஃபுல்லான்ற பேர்னால சாண்ட்விச் வெரைட்டிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கிற சாண்ட்விச் வெரைட்டிஸ் இல்லாமல் இவங்க ஸ்பெஷல் வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. அது என்னன்றதை ஸ்பெஷல்ன்றதை அவர்கிட்ட கேட்டுக்குவோம். சாண்ட்விச்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜுக்கு மூணு பேஜுக்கு ஃபுல்லாக சாண்ட்விச்சே நிறைய இருக்குது. நிறைய வெரைட்டி வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதுவும் சாண்ட்விச் நான்வெஜ்ஜு, சாண்ட்விச்லேயும் நான்வெஜ்லேயும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இப்போ சாண்ட்விச் மட்டும் இல்லாமல் மினி டிஃபன் ஸ்டைலில் மேகி, பாஸ்தா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. பாஸ்தாலேயும் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எல்லா வெரைட்டியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைங்கன்னா. அண்டு மில்க் ஷேக்ஸு, அண்டு மில்க் ஷேக்ஸ்லேயும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே என்னென்ன இருக்குன்றதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல என்னென்ன இருக்குது மெனுவில் பார்த்துருவோம். வெஜ்ஜு காம்போ ஆஃபர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸ்பைசி பன்னீர் பாஸ்தா, மினிட் லைம் மோஜிட்டோ, அது எல்லாமே ஒரு காம்போவாகவே இருக்குது. காம்போலன்னு வரும்போது நிறைய சேவ் ஆகும் உங்களுக்கும் பாருங்கள். அதிகம் நேச்சுரல் ஐஸ்கிரீம்ஸும் வச்சுருக்காங்க. நேச்சுரல் ஐஸ்கிரீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவா ஐஸ்கிரீமு, கஸ்டர்ட் ஆப்பிள், அல்ஃபான்சோ மேங்கோ, ஜாக் ஃப்ரூட்டு, லிச்சி, இது எல்லாமே ஃப்ரூட்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் பேஸ்ட் ஐஸ்கிரீம் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஐஸ்கிரீம்ஸ் மெயினாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்டு அதே மாதிரி மொஜிட்டோஸ் மொத்தம் எல்லாமே சைடஸும் இருக்குது. டெசர்ட்ஸில் தனியாக தனியாக குலாப் ஜாமுன்னு, ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்ஸு, அவங்க ஸ்பெஷல் வந்து இப்போது இன்றைக்கி போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் சாக்கோ ப்ரௌனி சாண்ட்விச் அப்படின்னு. அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இப்போ என்னென்ன இங்கே ஸ்பெஷல்ன்றதை நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அவரை கூப்பிட்டு அவர்கிட்டயும் கேட்போம். வாங்க சார், சார்கிட்டையும் போய் கேட்டு பார்ப்போம் என்னென்ன உங்கள் உங்கள் ஷாப்பில் என்ன சார் ஸ்பெஷல். தந்தூரி சிக்கன் பாஸ்தா ஸ்பெஷலா இருக்கும். பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ்ல தந்தூரி சிக்கன் பாஸ்தா சூப்பராக இருக்கும். ஓகே. வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் பாஸ்தா, அப்புறம் தந்தூரி பன்னீர் பாஸ்தா இருக்கு, மஷ்ரூம் பாஸ்தா இருக்கு. பாஸ்தாவில் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க. எத்தனை பக்கம் ஐஸ்கிரீம் இருக்கு உங்ககிட்ட, கடலூர் ஐஸ்கிரீம், ஜாக் ஃப்ரூட்டு எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. ஓகே, ஜாக் ஃப்ரூட்லாம் எப்பவுமே இருக்குமா இல்லை எப்படி? இல்லை, சீசன் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான். அதே கீழே அவங்க மென்ஷன் பண்ணிருந்தேன் சார், ஒன்லி சீசன் ஃப்ரூட்ஸ். ஸோ சீசனில் மட்டும்தான் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் தான் என்னென்னா நேச்சுரல் ஐஸ்கிரீம்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் ஐஸ்கிரீம்ஸ் நம்ம வந்து ஃபலுடாஸும் பண்ணிட்டுருக்கோம். மேங்கோ ஃபலுடாஸ் இருக்குது, ட்ரை ஃப்ரூட் ஃபலுடா, ஃப்ரூட் ஃபலுடாஸ் தான் இருக்குது. நம்ம எல்லாம் ஃப்ரூட் ஃபலுடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லா ஃப்ரூட்டும் மிக்ஸ் ஆகியும் வரும், உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். ரியலாக பண்ணுறதால எந்தெந்த சாஸ் எக்ஸ்ட்ரா சாஸஸ்லாம் வராது, நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ற எஃபெக்டே உங்களுக்கு வந்து இருக்கும்.
ஓகே. இந்த மேங்கோ ஃபலூடானா ஓன்லி மேங்கோ ஐஸ்கிரீம் வித் அந்த மேங்கோ டேஸ்ட். ஃப்ரூட் ஃபலூடா அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கு. சரி, நாம இப்போ வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் ஃபலூடா ட்ரை பண்ணுவோம். ப்ளஸ் வந்து சாண்ட்விச்சில் உங்கள் ஸ்பெஷல் என்ன இருக்குன்றத நீங்களா எங்களுக்கு கொடுக்கணும். அது அது உங்கள் ஸ்பெஷல் தான் இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு போகும். ஸோ அதனால உங்களுடைய ஸ்பெஷல் என்னன்றதை நீங்கள் இப்போ உங்கள் திறமையாக அதை காமிக்கணும். பொரிச்சக்கோழி பர்கர், என்ன பர்கர் அவ்வளோ பெருசாக இருக்கு. நல்லா பாருங்க, சிக்கனு மயோனஸு. ஓகே, சிக்கன் பர்கர். இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலையே. நிறைய ஸ்டெப்பிங் இருக்கு சார், எட்டு முடியல சார். ஒரு வழியாக கையில் எடுத்துட்டாச்சுங்க. இவ்வளோ பெரிய வாய் அப்படின்ற மாதிரி தாங்க சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டு பார்ப்போம். எந்த பக்கம் ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. அப்பா ரெடி, சாப்பிடலாமா? செம்ம டேஸ்ட். சும்மா வீடியோக்காக சொல்லல, உண்மையாவே நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சார். சூப்பர் சார். ஹாய், ஐம் குணசேகரன். நான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக இருக்கேன். நம்ம வேலூரில் வள்ளலார் டபுள் ரோடுக்குள்ளே சாண்ட்விச் வில்லா கடை இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாண்ட்விச்சு, பர்கரு, பொரிச்சக்கோழி பர்கர்லாம் ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம லைவாக சிக்கன் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். அதே மாதிரி சிக்கன் லாலிபாப், சிப்ஸு, அப்புறம் பாஸ்தா வந்து தந்தூரி சிக்கன் பாஸ்தா, ஃபிஷ் பாஸ்தா, பன்னீர் பாஸ்தா, ஃபலூடாஸ் இருக்குது, நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம், ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்லாம் வந்து மிக்சர் சாண்ட்விச்சஸ். இப்போ நம்ம ஹோம் டெலிவரி கூட பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஷாப்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஃப்ரீ டெலிவரி தான். இனியோட கால் மீ சார். நம்ம ஷாப்பை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்தேன். அது ரொம்ப செலவாகவும் பார்த்தேன். ஃபுட்லோகோன்றது தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து இவங்க ஃப்ரீயாகவே எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வீடியோ வந்து எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எங்களோட ஃபுட்லோக்கல் டாப்பிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணி அவருடைய பேஜை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய ஷாப்பை நாம் இது மூலியமாக ப்ரொமோட் பண்ணுவோம். உங்களோட ஷாப்பையும் எங்களோட ஃபுட்லோக்கல் டாப்பிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் ஷாப்பையும் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஷாப்பை வந்து ஃபுட்லோக்கல் டாட்டிங்கில் ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் பண்ணலாம். எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது.
இதுக்கான லிங்கை நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் தேடி எடுத்துக்கலாம்.